அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் April 2023 மஹிலா சம்மன் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற புத்தம் புதிய ஒரு சேமிப்பு திட்டத்தை அஞ்சலகத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த சேமிப்பு திட்டத்தை பற்றிய முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த திட்டத்தில் யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ண முடியும். அதே போல் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. இந்த திட்டத்தினுடைய டியூரேஷன் 2 வருஷம் தான். நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்க, 2 வருஷம் கழித்து வட்டியோடு சேர்த்து உங்கள் பணத்தை திரும்ப எடுத்துக்கலாம். இந்த திட்டத்துக்கு வருஷத்துக்கு 7.5% வந்து வட்டி வழங்குறாங்க. இந்த திட்டத்தில் காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, அதுவும் குவார்டர்லி பேசிஸில் வந்து கால்குலேட் செய்யப்பட்டு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தினுடைய டெபாசிட் லிமிட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த திட்டத்தில் மினிமம் டெபாசிட் 1000 ரூபாய் தான், மேக்ஸிமம் 2 லட்சம் வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய தொகை வந்து 100 மடங்காக இருக்கணும். அதாவது 1000 ரூபாய், 1100 ரூபாய், 1200, 1300 இப்படி 100 மடங்காக இருக்கணும். இந்த திட்டத்தில் ஒரு நபர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா அக்கௌண்ட்டினுடைய கூட்டுத்தொகையும் சேர்த்தா 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் இருக்கணும். 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே டெபாசிட் பண்ண முடியாது. நீங்கள் 10 அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் 10 அக்கௌண்ட்டினுடைய டெபாசிட் கூட்டுத்தொகையும் சேர்த்தா 2 லட்சம் ரூபாய் தான் இருக்கணும். அதுக்கு மேலே நம்மளால் டெபாசிட் பண்ண முடியாது. இந்த திட்டத்தில் இன்றைக்கி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அடுத்த அக்கௌண்ட்டு அடுத்த 3 மாதம் கழித்து தான் உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு 50000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த 3 மாதம் ஆன பிறகு தான் அடுத்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அடுத்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண முடியும். இந்த திட்டத்தில் பார்சியல் வித்ட்ரா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்மளுடைய டெபாசிட் தொகை எவ்வளோ இருக்கோ அதிலிருந்து 40% தொகையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த திட்டத்தில் ப்ரீ மெச்சூர் க்ளோஸ் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் 2 வருஷத்துக்கு உள்ளே உங்களுடைய அமௌண்ட்டை எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எடுத்துக்கலாம். அதுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. கண்டிஷன் நம்பர் 1, அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் டெத் ஆகிறாரு, அப்படி இல்லைனா வாழ்க்கையே பாதிப்படைய செய்யக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அந்த நேரத்தில் டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதுக்கு வந்திருக்கக்கூடிய வட்டி ரெண்டுமே சேர்த்து அப்படியே எடுத்துக்கலாம். கண்டிஷன் நம்பர் 2, அக்கௌண்ட் ஹோல்டர் நல்லா தான் இருக்கிறார் ஆனால் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்போ க்ளோஸ் பண்ணலாம்? After 6 months அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி 6 மாதம் கம்ப்ளீட் ஆன பிறகு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி க்ளோஸ் பண்ணும்போது 7.5% வட்டியிலிருந்து 2% லெஸ் பண்ணி 5.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நமக்கு வந்து தருவாங்க. இந்த திட்டத்தில் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணால் எவ்வளோ நமக்கு வட்டியே கிடைக்கும் அப்படிங்கிறத சுமார் அப்ராக்சிமேட் கால்குலேஷனை பார்க்கலாம். இந்த திட்டத்தினுடைய மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட்டான 2 லட்சம் ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணோன்னா 1st இயரில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 15000 ரூபாய் கிடைக்கும். அதே 2nd இயரில் 16125 ரூபாய் கிடைக்கும். டோட்டலாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 231125 ரூபாய் கிடைக்கும். இந்த திட்டத்தில் 1 லட்சம் ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணால் 1st இயர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 7500 ரூபாய் கிடைக்கும். அதே 2nd இயர் இன்ட்ரெஸ்ட்டு 8062 ரூபாய் கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நமக்கு 115562 ரூபாய் கிடைக்கும். இந்த திட்டத்தில் 50000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணோன்னா 1st இயர் இன்ட்ரெஸ்ட் நமக்கு 3750 ரூபாய் கிடைக்கும். 2nd இயரில் 4031 ரூபாய் கிடைக்கும். அப்போ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 57781 ரூபாய் கிடைக்கும். இந்த திட்டத்தில் 25000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணால் 1st இயர் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நமக்கு 1875 ரூபாய் கிடைக்கும். அது 2nd இயர் இன்ட்ரெஸ்ட்டு 2015 ரூபாய் கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக நமக்கு 58890 ரூபாய் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய தமிழ் திட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.